இந்த துணை பொதுச் செயலாளர் பதவியை வேண்டா விருப்பம் கொடுக்கப்பட்டிருக்கிறதா தான் கட்சி தொண்டர்கள் நினைக்கிறாங்க. இப்போ இந்த பதவி கொடுத்ததுனால தற்காலிகமாக சமாதானப்படுத்தப்பட்டிருக்கு, இதுதானே தவிர இது நிரந்தர சமாதானம் அல்ல. துர்காமாவுக்கும் கனிமொழிக்குமான அரசியல் போயிட்டு டெல்லியில் வந்து கலைஞர் காலத்தில் அவர் அந்த அம்மா கொடுத்துருந்த சுதந்திரம் இப்போ இல்லை. இங்கே அப்பா முதலமைச்சர், முதலமைச்சர் குடும்பம், இன்னும் சொல்ல போனால் முதலமைச்சர் 67 ஏதோ தடுத்தடுமா எடப்பாடி மாதிரிலாம் அரசியலுக்கு வரல. கலைஞர் ஐயோ என் பிள்ளை உள்ளே கிடக்குது ரொம்ப வேதனைப்பட்டார். அந்த சிறைப்பட்ட காலம்தான் அந்த அம்மா தன்னைத்தானே பக்குவப்படுத்தி கொண்டு. நான் ஒரு என்ன நினைக்கிறேன்னா, வரலாற்றில் நீங்கள் முதலமைச்சர் நாற்காலி கனிமொழிக்காக காத்துட்டுருக்குன்னு நினைக்கிறோம். நீங்கள் கலைஞருடைய ஸ்பெஷாலிட்டி என்னென்னா, தமிழ்நாட்டு அரசியலில் ஆளுங்கட்சி எதிர்கட்சி தன் கண்டூரில் வச்சுருப்பார், பாமகக்குள்ளே ஒரு ஆளை வச்சுருப்பார், சிறுத்தையில் ஒரு ஆளை வச்சுருப்பார், ரவிக்குமாரை வச்சுருப்பார். இவருக்கு என்ன அரசியல்னா, இவர் கையை விட்டு அரசியல் போய் மருமகன் மனைவி தான் இப்போ அரசியல் பண்ணுறாங்க. திமுகவில் கலவரம் நடக்கும், திமுகவில் அதிகாரம் போய் எங்கே கோபாலபுரத்தில் இருக்கா இல்லை இடம் மாறுதா அப்படிங்கிறது தெரியும் போது கனிமொழியினுடைய முழு சுயரூபம் அப்போ தான் வெளிப்படும். தினமலர் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கிறார் மூத்த பத்திரிகையாளர் திரு பாண்டியன் அவர்கள். அவரிடம் வந்து கேட்பதற்கு சில விஷயங்கள் இருக்கின்றன, வாங்க அவற்றே பேசலாம். வணக்கம் சார், எப்படி இருக்கீங்க? வந்து திமுகவில் உட்கட்சி தேர்தல் நடந்து முடிந்திருக்கிறது, பொது அதைத் தொடர்ந்து ஒரு பொதுக்குழுவும் நடந்து முடிஞ்சிருக்கு. அதில் பார்த்தோம், நம்ம துணை பொதுச் செயலாளராக திருமதி கனிமொழி அவர்கள் நியமனம் செய்யப்பட்டிருக்கிறார். இதை வந்து நீங்கள் எதிர்பார்த்த ஒன்று தானா, எப்படி பார்க்குறீங்க இந்த நியமனத்தை? சுப்பலட்சுமி ஜெகதீசன் திமுக விட்டு வெளியேறிய பிறகு இந்த பதவி கனிமொழிக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. உண்மையாகவே கனிமொழிக்கு ஒரு பதவி கொடுக்க வேண்டும் என்று சொன்னால் இன்றைக்கி திமுகவில் ஸ்டாலினுக்கு அவர்கள் தலைவராக பொறுப்பேற்றிருக்கார். இந்த பதவி, அதாவது பொதுச் செயலாளர், பொருளாளர் போன்ற பதவிகள் கொடுக்கப்பட்டிருக்கணும். ஆனால் இப்போ வந்து இந்த துணை பொதுச் செயலாளர் பதவியை வேண்டா விருப்பம் கொடுக்கப்பட்டிருக்கிறதா தான் கட்சி தொண்டர்கள் நினைக்கிறாங்க. காரணம், சுப்பலட்சுமி ஜெகதீசன் திமுகவிலே தொடர்ந்து இருந்தால் இந்த பதவி கிடைச்சிருக்காது கனிமொழிக்கு. அப்போது இப்போ கனிமொழியை பொறுத்தவரை இந்த பதவி என்பது அவருக்கு ஒரு இரண்டாம் பட்சம்தான். என்ன காரணம் கேட்டிங்கன்னா, இப்போ அதிகாரம் மையம் முழுக்க கோபாலபுரத்திலே மையம் கொண்டிருக்கு. இங்கே கலைஞர் உயிரோடு இருந்த காலத்தில் இவங்க அம்மாவும் ஒரு அதிகார மையமாக இருந்தாங்க. இப்போது அந்த அதிகார மையம் அமைச்சர்களுடைய அமைச்சர்கள் யாருமே இவங்களுடைய கட்டுப்பாட்டில் இல்லை. இல்லை, அப்படிப்பட்ட சூழ்நிலையில் கூட இப்போ ஸ்டாலின் அவர்கள் வந்து இந்த பதவியை, ஏன்னா நிறைய பேர் இருக்காங்க ஏற்கனவே பார்த்தோம், நம்ம சமூக வலைதளத்துலலாம் இதை பற்றி பல விவாதங்கள் எல்லாம் நடந்துட்டு இருந்ததையும் பார்த்தோம். பூங்கோதை ஆல்ரெடி அருணா அப்படின்னு சொன்னாங்க, விஜயா தாயன் பண்ணாங்க, திருமதி கீதா ஜீவன் அப்படின்னு பல பேரோட பேரை வந்து அங்கே அடிபட்டு கொண்டிருக்கிற நிலைமையை பார்க்கும்போது, அப்பையும் ஸ்டாலின் அவர்கள் கனிமொழி அவர்களைத்தான் நியமனம் பண்ணியிருக்காங்க அப்படின்போது அவருக்கான முக்கியத்துவத்தை கட்சியில் வந்து அவர் வந்து இப்போ கொடுத்து அது அங்கீகாரம் கிடைச்சிருக்கிறதா அவங்களுக்கு? இல்லை, இந்த பதவியும் கொடுக்கப்படவில்லை என்றால் கனிமொழியுடைய அரசியல் என்பது அஸ்திவாரமே ஆட்டங்கண்டிருக்கும். என்ன காரணம் கிடைக்குன்னா, இந்த பதவியை கொடுத்து கனிமொழியை சாந்தப்படுத்தி இருக்கிறார்கள். கனிமொழியா உதயநிதியா என்கின்ற ஒரு பெரிய அரசியல் நடந்துட்டுருக்கு. தூத்துக்குடிக்கு உதயநிதி போனால் பின்னாடியே கனிமொழி போகிறாங்க. நீங்கள் தமிழ்நாட்டினுடைய தென் மாவட்டங்களில் நீங்கள் கனிமொழிக்கு கூட்டம் கூடுகிற அடுத்த வாரமே உதயநிதிக்கு ஒரு கூட்டம் கூடணும். உதயநிதி அங்கே அனுப்பி வைக்கப்படுகிறார், என்ன சொல்லப்போனால் திணிக்கப்படுகிறார், தள்ளிவிடப்படுகிறார். நீங்கள் தூத்துக்குடி, திருநெல்வேலி, கன்னியாகுமரி, அதாவது தமிழ்நாட்டினுடைய வட மாவட்டங்களில் கனிமொழிக்கு வந்து ஒரு கம்யூனிட்டி ரீதியாக அவங்களுக்கு ஒரு பின்னணி இருக்குதுன்னு நீங்கள் ஸ்டாலினோ ஸ்டாலினுடைய மனைவியோ மருமகனோ அதிகார போட்டி வந்து விடக்கூடாது. இப்போ எப்படி நீங்கள் உங்களுக்கு அழகிரி வந்து மதுரையில் இப்போ எங்கே இருக்காருன்னு தெரியல. நீங்கள் அவங்க அப்பா இருக்கும்போது அது ஒரு அதிகார மையம், திமுக என்பது மதுரை வரை தான், மதுரைக்கு அந்த பக்கம் அழகிரி தான் முதலமைச்சர். இப்போ அந்த மாதிரி வந்து நீங்கள் கனிமொழிக்கு வந்து அவருடைய தாயார் சார்ந்த சமூகம் அவருக்கு பின்னாடி நின்றுதுன்னா நமக்கு அரசியல் பண்ணுறதுக்கு ஃபியூச்சரில் பெரிய பிரச்சனை வரும் இதை என்பது ஒரு புறம். கனிமொழியுடைய முதல் திருமணமே நீங்கள் அதிபன் போஸ், அவங்க வந்து ஸ்டாண்டர்ட் பட்டாஸ் கம்பெனி, சிவகாசியில் பெரிய புகழ்பெற்ற குடும்பம் அவங்க. அப்போ அந்த நாடார் லாபி என்பது கனிமொழிக்கு இயற்கையாகவே அமைஞ்சிருச்சு. சரி, அப்போது அந்த சமூகம் என்பது கனிமொழிக்கு எப்போவுமே பின்னாடி நிற்கும். அது வந்து தமிழ்நாட்டினுடைய தென்பகுதியில் ஒரு வலுவான சமூகம். அப்போ அந்த வலுவான சமூக பின்னணி
நீங்கள் கனிமொழியை ஏன் தூத்துக்குடியோடு நிறுத்துகிறாங்க? நாடகம் அதிகமாக இருக்கா? நீங்கள் கனிமொழி நிற்கிற அதே நேரத்தில் தமிழிசை சவுந்தரராஜன் நிற்கிற அந்த அந்த நாடார் சமூகம். அப்போ இந்த நாடார் சமூகம் வாக்கு வங்கி என்பது கனிமொழிக்கு பின்னாடி எப்பவுமே வரும். நீங்கள் தூத்துக்குடி மாவட்ட செயலாளர் பெரியசாமி கலைஞருடைய முரட்டு பக்தன், அவரும் நாடார். அனிதா ராதாகிருஷ்ணன் இப்படி எடுத்திங்கன்னா நீங்கள் இப்போ கன்னியாகுமரி வரை நீங்கள் முழுக்க அந்த சமூக பின்னணி வந்து கனிமொழிக்கு பின்னாடி இருக்குதுங்கிறத ஸ்டாலின் பார்க்குறாரு. ஸ்டாலினுடைய மனைவி பார்க்குறாங்க, மகன் பார்க்குறாரோ பார்க்கலையும் மருமகம் பார்க்குறாரு. இப்போது இந்த இந்த துணை பொதுச் செயலாளர் பதவியும் கொடுக்கவில்லை என்றால் அந்த சமூகம் நமக்கு ஓட்டு போடாது, அந்த சமூகம் நமக்கு எதிராக போயிடும், மனசுக்குள்ளே ஒரு வகையான வெறுப்பு வந்துடும் திமுக மேலே, நம்ம கனிமொழிக்கு ஏதாவது பின்னாடி இருந்து செய்யணும்னு நினைக்கிறாங்க. அப்போது இந்த அம்மா மோடி கூடவே நெருக்கமாக இருக்காங்க. மோடி போர் கூப்பிட்டு இந்த நாடாளுமன்ற துணைக்குழு ஒரு பதவி கொடுத்துருக்காரு. அப்போ இவங்களுக்கு டெல்லியிலே ஒரு லாபி இருக்குது. நாளைக்கு நீங்கள் ஸ்டாலினுக்கு பின்னால் அதிகார மையம் வரும்போது இவங்க உடச்சிட்டு வெளியே போயிடுவாங்க, இல்லைன்னா உடைக்க நினைப்பாங்க, கட்டுப்பட மாட்டாங்க. இப்படி பல கணக்கு போட்டு தான் இந்த துணை பொதுச் செயலாளர் பதவியை கொடுத்து சாந்தப்படுத்தியிருக்காங்க. அவங்க கடைசியாக சொல்கிறாங்க, என்னுடைய அப்பா இருந்தால் எனக்கு பதவி கொடுத்துருப்பாரு, எப்போ கொடுத்துருப்பாரு, இப்போ தான் நீங்கள் எனக்கு கொடுத்துருக்கீங்க. அந்த அந்த பதில் தான், எனக்கு அப்பா ஸ்தானம்னா அப்பா என்ன பண்ணுவார், மகளை எப்பவுமே கௌரவப்படுத்திருப்பார். நீங்கள் 2000 வரைக்கும் கனிமொழி அரசியலே இல்லை, இதெல்லாம் இப்போ 2000 அந்த அம்மா அரசியலுக்கு வருது. அந்த அம்மாவுக்கு அரசியல் வர வேண்டிய ஆர்வமே இல்லை. அந்த அம்மாவுக்கு ஒரு பத்திரிகையாளர், ஹிந்து பத்திரிகை, குமுதம் பத்திரிகையில் பெரிய பத்திரிகையில் அந்த அம்மா எழுதிருந்தால் விரும்புது. இப்போ இந்த ஜெயலலிதா அம்மாவுக்கு வந்து அரசியல் வந்து தலைவலியில் வேண்டாம் விருப்பம் வருது, நிறைய ராஜினாமா கடிதம் எழுதி கொடுத்து கொடுக்கடா அப்படிங்குது. அப்போ அதே போல் தான் கனிமொழிக்கு இந்த அரசியலுக்குள்ளே வர அந்த அம்மா விரும்பலை. தன்னை ஒரு பெரிய பத்திரிகையாளராக, எழுத்தாளராக, கவிஞராக, இப்படி இலக்கியவாதியாக, இப்படி இப்போ பன்முகத்தன்மையோடு அந்த அம்மா இருக்கணும் தான் விரும்புது. ஆனால் அந்த அம்மாவுக்கு அரசியலில் தள்ளி தள்ளி இப்போ அரசியலில் கொண்டு வந்து 2G வழக்கில் சிறைப்படுத்தப்பட்ட வரைக்கும் அந்த அம்மா வந்து வேண்டா வெறுப்பாக தான் அரசியலில் வருது. இதுதான் இப்போ தொடருது. ஆனால் இப்போ அடுத்து ஸ்டாலினுக்கு பின்னாடி உதயநிதியை இப்போ பட்டம் கட்ட போகிறாங்க. பட்டம் கட்டுகிற பொழுது இப்போ இந்த பதவியை கொடுத்ததுனால இப்போ அதற்கு வந்து ஈஸியாக ஒரு வழி மாதிரி அமைஞ்சிடுச்சா? ஏன்னா ஆல்ரெடி இந்த வந்து உதயநிதி அவர்களை அமைச்சராக்கணும் அப்படின்ற அடுத்த லெவல் கொண்டு போகணும் அப்படின்ற ஒரு அங்கே பேச்சு நிலவிட்டே இருக்கு. ஸோ இப்போ இது அது வழிவகுத்து விட்டதா இப்போ இந்த பதவி கொடுத்ததுனால? நீ கொடுக்கலன்னா அந்த அம்மா இப்போ அதாவது எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் அதை அடுப்பு கணல் மாதிரி, அது ஒரு மாதிரி வெந்து தனிந்தது காடுங்கிறாங்கல்ல, அந்த மாதிரி இருக்கும். இப்போ இந்த பதவி கொடுத்ததுனால தற்காலிகமாக சமாதானப்படுத்தப்பட்டிருக்கு. இதுதானே தவிர இது நிரந்தர சமாதானம் அல்ல, நிரந்தர சமாதானம் அல்ல. ஆனால் கனிமொழியை பொறுத்த வரைக்கும் எல்லா தலைவர்கள்ட்டையும் நீங்கள் கலைஞர் காலத்திலிருந்து ஒரு சாஃப்ட் கார்னர் இருக்குது. அதுதான் கட்சி, அதாவது கட்சி பாகுபாடின்றி இப்போ கனிமொழி அப்படின்னு அவர்களுடைய பேரை சொல்லும் போதே எல்லாருக்கும் ஒரு ஒரு இது இருக்கு, ஒரு ஈர்ப்பு இருக்கு, அவங்கள பத்தி ஒரு நல்ல ஒப்பீனியன் இருக்கிறத நம்ம பார்க்கிறோம். நீங்க அதை கூட நீங்க டெல்லி லாபின்னு சொல்றீங்களோ என்னமோ எனக்கு தெரியல, அதை தான் சொல்றீங்களா அப்படின்றது. அதை தாண்டி நீங்க இப்ப சொன்னீங்க, அதாவது வேண்டா வெறுப்பாக தான் அவங்க அரசியல் அப்படின்ற இதில் என்ட்ரி கொடுத்தாங்க அப்படின்னு. ஆனால் அதையும் தாண்டி அவங்க பார்க்கும்போது அவங்களுக்கு அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட அந்த விஷயத்த அவங்க வந்து ரொம்ப எப்படி செஞ்சிருக்காங்க அப்படின்னு நீங்க பார்க்கறீங்க. கலைஞர் காலத்தில் அவர் அந்த அம்மா கொடுத்துருந்த சுதந்திரம் இப்போ இல்லை, இல்லை இல்லை. நீங்கள் இப்போ நீங்கள் மோடியை பார்க்கணுமோ, அமித்ஷா பார்க்கணுமோ, இல்லை சரத்பவாரை பார்க்கணுமோ, மம்தா பானர்ஜி பார்க்கணுமோ, நீங்கள் முரசொலி அலுவலகத்துக்குள்ளே முரசொலி மாதிரி சிலை வச்சாங்க. அப்போது மம்தா பானர்ஜியை இப்போ பார்த்து கூட்டிகிட்டு வரக்கூடிய வேலையை கனிமொழிட்டு கொடுத்தாங்க. இந்த அம்மா தான் கல்கட்டா போச்சு. கல்கட்டா போய் நீங்கள் வாங்க, நீங்கள் முரசொலி மாருடைய சிலை வைக்க வேண்டியிருக்கணும். அந்த அம்மா எந்த மறுபேச்சும் சொல்லலை. இப்போது அந்த அம்மா ஒரு பெண், இந்த இவங்க ஒரு பெண்ணுங்க அடிப்படையில் இன்னைக்கு சகஜமாக பழகிறாங்க. டெல்லியில் அந்த அம்மாவுக்கு வந்து ஒரு பெண் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் மத்தியில் இந்த சுருதி ராணி, நீங்கள் சரத்பாபுடைய மக, இப்படி அவங்களுக்கு வந்து டெல்லியில் ஒரு அனைத்து கட்சி மத்தியில் தலைவருடைய மகளுங்கிற ஒரு ப்ளஸ் பாயிண்ட் இருக்குது. ரெண்டாவது எல்லாத்துக்கூடையும் எளிமையாக பழகுவாங்க. உதாரணத்துக்கு திருப்பூரில்
ஒரு தமிழ்ச்சங்கன்னு ஒரு ஒருத்தர் நடத்துகிறார், ஒரு பனியன் கம்பெனி முதலாளி. அவர் வந்து ஒரு அரங்கு கூட்டம், ஒரு கவிதை கூட்டம் ஏற்பாடு பண்ணியிருக்காரு. இது அந்த அம்மா வந்து அப்போ ஆளுங்கட்சி இல்லை, எதிர்கட்சியில் இருக்கும்போது, ஒரு 20 வருஷம் கதையை சொல்கிறேன். அப்போ அம்மாவும் மகன் தங்கியிருக்காங்க ஒரு ஹோட்டலில், ஒரு அரை கிலோமீட்டர் தான் ஒரு இருக்கும் அந்த மண்டபத்துக்கு. கார் வரல, கார் வரதுக்கு லேட் ஆகி போச்சு, டைம் ஆகி போச்சு. நடந்து போனாங்க, நான் கண்ணால் பார்த்தேன். நீங்கள் அப்பா முதலமைச்சர், முதலமைச்சர் குடும்பம், இன்னும் சொல்ல போனால் முதலமைச்சர் 67 ஏதோ தட்டுமா, எடப்பாடி மாதிரிலாம் அரசியலுக்கு வரல, ஓபிஎஸ் மாதிரிலாம் வரல. அப்போது பாரம்பரியம், அப்போ வீட்டில் வந்து நீங்கள் முதலமைச்சர், அமைச்சர்கள், சீஃப் செக்ரட்டரி, ஹோம் செக்ரட்டரி, பல தலைவர்கள்லாம் வந்த வீடு. அந்த பொண்ணு இயற்கையாகவே ஒரு கர்வம் இருக்கணும், ஆனால் அந்த கர்வம் இல்லாமல் ரோட்டில் நடந்து போகுது. நான் ஒரு 15 வருஷம் இருக்கும். அப்போ இது கனிமொழி மாதிரி தெரியுதுன்னா, இந்த பையன் தூக்கிட்டு மண்டபத்துக்கு, இப்போ கார் வரல, கார் வரக்கு லேட் ஆகும், டைம் ஆகி போச்சு, நம்ம போகணுமேனு சொல்லிட்டு. ஆமாம், அப்புறம் கார் போய் அவங்க அம்மா கூட்டிகிட்டு வரும், அதுக்குள்ளே இந்த அம்மா மண்டபத்துக்கு போயிடுச்சு, இல்லை பதறி போய் என்னங்க வந்துட்டீங்களா, நான் நடந்து விசாரித்து வந்துட்டு. அப்போ அந்த எளிமை கனிமொழிகிட்ட வந்து அரசியலை தாண்டி, பத்திரிகையாளராக தாண்டி, நீங்கள் இளைய கவிஞராக தாண்டி, எல்லாத்தையும் அந்த பன்முக தன்மையெல்லாம் தாண்டி அவங்களுடைய எளிமை இருக்குல்ல, அந்த சகஜமாக பழகிறது. எந்த விதமான அரசியல்வாதி பொண்ணு இல்லை, அரசியல்வாதி வந்து செயற்கையாக இருப்பான், தன்னை பெரிய கூட்டம் இருக்கிற மாதிரி, வீட்டுக்குள்ளே ஆளே இருக்காது, வெளியில் ஒரு 50 சொடி ஜெரு போட்டு வச்சுருப்பான், உள்ளே ஆள் இருக்கிற மாதிரி. அப்போ இந்த மாதிரி அந்த பில்டப்லாம் இல்லாத ஒரு சாதாரண பெண்மணியாக இருக்கக்கூடிய ஜெயலலிதா அப்படி தான் கடைசி காலத்தில் இருந்தாங்க. கடைசி காலத்தில் இந்த அட்டியான புட்டியான எல்லாம் போட்டு, நாக்கடையாக நடந்து போன பிறகு எல்லாம் தூக்கி வீசிட்டு, இந்த அம்மா நல்லி இருந்து காட்டன் புடவை தான், இந்த நகையெல்லாம் புடவே மாட்டாங்க. கடைசி காலத்தில் அந்த அம்மா அப்படி தான் இருந்தாங்க 10 வருஷம். இப்போ அதே போல கனிமொழிட்டு அந்த எளிமையை பார்க்கக்கூடியதாக இருக்கு. அதனால நான் என்ன நினைக்கிறேன்னா, வரலாற்றில் நீங்கள் முதலமைச்சர் நாற்காலி கனிமொழிக்காக காத்துட்டு இருக்குன்னு நினைக்கிறேன். இந்த எளிமையை மக்கள் விரும்புகிறான், இந்த எளிமையை மக்கள் விரும்புகிறான். நீங்கள் எடப்பாடி எப்படியோ முதலமைச்சர் ஆகிட்டார், காரணம் கேட்டிங்கன்னா அவருடைய எளிமை. அவரோ அவர் குடும்பமோ ஒரு பெரிய சாதாரண கிராமத்தில் பேசுகிற மாதிரி பேசுவார். ஒருவேளை முடியுமா முடியாத நிறைய பேர் இப்போ அவர் பார்த்துட்டு வந்தவங்களை நான் சந்திச்சிருக்கேன். நான் 2011 நானே 6 மணி நேரம் கூட பேசிகிட்டு இருந்திருக்கேன். அப்போது அவர்கிட்ட வந்து ஒரு எளிமை இருக்கும், அதாவது வந்து ஒரு ஒரு வார்த்தையில் வந்து ஒரு பெரிய பிம்பம் இருக்காது. அதே மாதிரி இயற்கையாக கனிமொழிகிட்ட பெரிய குடும்பத்தில் திருமணம் பண்ணாங்க, நீங்கள் அதிபன் போஸ் குடும்பம் அதை விட்டுட்டு வந்து இப்போ அரவிந்தன் இருந்தாலுமே, எந்த வகையான ஒரு தலைவருடைய வீட்டு பெண்ணு, அரசியல்வாதி பொண்ணு, எம்பி, இப்படி எந்த விதமான நீங்கள் ஆடம்பரம் இல்லாத எளிமை என்பது இயற்கையாகவே மக்களுக்கு ஒரு ஈர்ப்பை கனிமொழிகிட்ட ஏற்படுத்தியிருக்கு. சரி, இப்போ அதே நேரத்தில் இப்போது திமுக உள்ள நம்ம பார்த்தோம்னா, அன்றைக்கி பொதுக்குழுவிலே முதலமைச்சர் பேசினதெல்லாம் பார்க்கும்பொழுது, அவர் நினச்சிருந்தா டைரெக்டாக யார் தவறு பண்ணுறாங்களோ அந்த அமைச்சர்களை கூப்பிட்டு டைரெக்டாகவே ஒரு கண்டிப்போ ஒரு எச்சரிக்கையோ கொடுத்துருக்கலாம். ஆனால் அவர் வந்து அந்த இடத்துல வந்து ஒரு ஜென்ரலாக தான் அந்த விஷயத்தை வந்து ப்ரொஜெக்ட் பண்ணுறார். பார்க்கும்பொழுது ஒரு உரசல் இருக்குது அப்படின்னு நமக்கு வந்து புரியுது. அப்போ அதை வந்து ஒரு பைண்டிங் ஃபோர்ஸாக இவங்க இருப்பாங்களா, அந்த கட்சியை பொறுத்த வரைக்கும் இப்போது அவர்களுக்கு நடுவில் இருப்பாங்களா, இவருடைய இந்த பதவியானது இவரை வந்து எந்த அளவிற்கு இவர் செயல்படக்கூடிய விதத்தில் இருக்கும் அப்படின்னு நீங்கள் எதிர்பார்க்குறீங்க? ஏன்னா ஒரு பெண்ணியவாதி அவங்க இயல்பாகவே. ஸோ அவங்க அந்த மாதிரியான கொள்கைகளை முன்னெடுப்பாங்களா, என்ன அவங்க செயல்பட விடுவாங்களா, செயல்படுவாரா, எப்படி இருக்கும் அப்படின்னு நீங்கள் எதிர்ப்பு எதிர்காலத்தில் கேட்குறீங்க? இப்போ இந்த பதவியை பொறுத்த வரைக்கும் இவருடைய செயல்பாடுகள் ஏதாவது இருக்குமா? பெண்களை முன்னிலைப்படுத்துறதாக இருக்கட்டும், பெண்களை பிரதிநிதித்துவப்படுத்துறதா இருக்கட்டும், அந்த மாதிரி விஷயங்களை எடுத்துகிட்டு வருவாங்களா? ஒரு பைண்டிங் ஃபோர்ஸாக இருப்பாங்களா? இப்போ இருக்கிற பிரச்சனையெல்லாம் கட்சிக்குள்ளே ஏதாவது பிரச்சனைகள் வரும்பொழுது எல்லாரையும் அரவணைத்து செல்லக்கூடிய குணம் இருக்கிறதுனால அப்போ ஒரு பைண்டிங் ஃபோர்ஸாக இவங்க இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இல்லை, இப்போ வந்து இவங்களுடைய நடவடிக்கைகள் ரொம்ப மெலோடியாக தான் இருக்கும். இவங்களுடைய விஸ்வரூபம் எப்போ தெரியும்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் இந்த கட்சி ஸ்டாலின் 100 வயசு இருக்கட்டும், நம்ம தினமலர் நேயர்கள் வழியாக நம்ம விரும்புவது ஸ்டாலின் 100 வயசு வாழணும், அதை நம்ம விருப்பம். ஆனால் அவருக்கு பின்னால் நீங்கள் இந்த கட்சியில் ஒரு பெரிய இடைவெளி வரப்போகுது. அந்த இடைவெளி வரும்போது கனிமொழியினுடைய முழு சுரூபம், அதாவது முழு அந்த அம்மாவுடைய தன்மையை நீங்கள் அதிகாரத்தை நோக்கி போகக்கூடிய அளவுக்கு மிக கடுமையாக இருக்கும். நீங்கள் அதாவது சாது மிரண்டால் காடு கொள்ளாதுன்னு ஒரு பழமொழி இருக்குது. அதே போல் நீங்கள் அவங்க அப்படி விட்டுட்டு விலகிலாம் போயிட மாட்டாங்க. நீங்கள் இப்போ இந்த கனிமொழி எப்போ நீங்கள் அதிகாரத்தை நோக்கி நகர்கிற பொழுது, நீங்கள் ஸ்டாலினுக்கு பின்னாடி யார்கிட்ட அதிகாரம் வரணும், நீங்கள்
உதயநிதியா கனிமொழியா என்ற நிலை வரும்போது கனிமொழி என்பவர் ஒரு பெரிய அயன் லேடியாக மாறும். ஒரு ஜெயலலிதாவா, ஒரு மம்தா பானர்ஜியா, மாயாவதியா மாறுவதற்கான வாய்ப்பு இருக்கு. என்ன காரணம் கேட்டீங்கன்னா, நீங்க 20 வருஷத்துக்கு முந்தி கனிமொழி வேற, 2000க்கு முன்பு கனிமொழி வேற. நீங்க நல்ல வீட்டு பெண்ணாக இருந்தாங்க, ஒரு நல்ல கணவனுக்கு மனைவி, ஒரு பையனுக்கு அம்மா, இந்த இந்த வேஷமெல்லாம் 2000 முடிஞ்சு போச்சு. 2000க்கு பின்னாடி நீங்க அழகிரி மத்திய அமைச்சராகிறாரு, தயாநிதி மத்திய அமைச்சராக போகுது, எனக்கு மத்திய அமைச்சர் வேணும் கூட. நீங்க அவங்க அம்மா கேட்குது, நீ எல்லாத்தையும் பெரிய பெரிய கோடீசன் ஆக்கிட்ட. அப்போ இதெல்லாம் வந்து கனிமொழியினுடைய ரோல் தான். நீங்க இப்போ கனிமொழி பிடிச்சி ஜெயிலில் போட்டு உள்ள கிடக்குது, அந்த அம்மா நீ சிறையில் அடைபட்டு கிடக்குது. அப்போ அது வந்து அந்த அம்மா அப்போ தான் பக்குவப்படுது. நீங்க சிறை சிறை கலைஞர், ஐயோ என் பிள்ளை உள்ள கிடக்குது உள்ள கிடக்குது, ரொம்ப வேதனைப்பட்டாரு. அந்த சிறைப்பட்ட காலம்தான் அந்த அம்மா தன்னைத்தானே பக்குவப்படுத்தி கொண்டது. இது எதுக்குன்னா, இனி அரசியல் விடக்கூடாது, நீங்க ஜெயலலிதா அரசியலே வேண்டாம் போகணும்னு நினைக்குது. அப்புறம் திருப்பி அரசியல் கொண்டு வந்து அந்த அம்மா சித்திரவதை பண்றாங்க. சித்திரவதை பண்ணும்போது சரி ரெண்டு ஒன்று பார்த்துடலாம், ரெண்டில் ஒன்று அந்த அம்மா டெல்லிக்கு போகும்போது பல பிரதமர் இருப்பான், திரும்பி வரும்போது பல பிரதமர் இருக்காது. நீங்கள் 13 மாதம் வாஜ்பாய் கால், அப்போது பல தலைவர்கள் போலீஸ்காரில் காத்து கிடந்ததெல்லாம் நம்ம பார்த்துருக்கோம். அப்போ அதே போல் நீங்கள் கனிமொழியுடைய சுரூபம் எப்போ தெரியும்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் திமுக கண்டிப்பாக உடையும், திமுகவில் கலவரம் நடக்கும், திமுகவில் அதிகார மையம் எங்கே கோபாலபுரத்தில் இருக்கா இல்லை இடம் மாறுதா அப்படிங்கிறத தெரியும் போது கனிமொழியினுடைய முழு சுயரூபம் அப்போ தான் வெளிப்படும். அப்போ இப்போ கொடுத்துருக்கிற பதவியோடு சரி அப்படிங்கிறீங்களா, கட்சிக்குள்ளே ஃபர்தர் எலிவேஷன் இவங்களுக்கு இப்போதைக்கு வாய்ப்பே இல்லை. அப்படி வாய்ப்பு இருந்துன்னா கனிமொழி நீங்கள் ஆட்சி அமைந்த உடனே அதை நீங்கள் இது கட்சிக்குள்ளே பதவி கொடுத்துருக்கணும். மகளிர் அணி மாநாடு பிரம்மாண்டமாக பல லட்சம் பேரை திரண்டி செஞ்சுருக்கணும். அப்போ அதெல்லாம் எதுவும் நடக்கவே இல்லையே. அப்போது நீங்கள் பெசாமல் இருக்க நான் பார்த்துக்கிறேன். நீங்கள் அப்போது இது இப்போ இப்போ என்னன்னு கேட்டீங்க, துர்கா அம்மாவுக்கும் கனிமொழிக்குமான அரசியல் போயிட்டுருக்கு. துர்கா அம்மா என்ன நினைக்குது, மகனை இப்போ அதே இடத்துல பட்டம் சூட்டி மகனை முதலமைச்சர் நாற்காலிக்கு அந்த மாதிரி தயார் பண்ணுது. நீங்கள் கலைஞர் என்ன பண்ணார், நீங்கள் ஸ்டாலின் முதலமைச்சர் நாற்காலியை நோக்கி நகர்த்தினார். மேயர் துணை முதலமைச்சர், உள்ளாட்சித்துறை இப்படி நகர்த்தினாரு. இப்போ அதே போல துர்கா அம்மா என்ன நினைக்கிறாங்க, கட்சி கண்டிப்பாக கனிமொழிட்டு போயிடும். கனிமொழிகிட்ட மூத்த அமைச்சர்கள், மாவட்ட செயலாளர்கள், மூத்த காரங்கள், மூத்த கட்சி தலைவர்கள் எல்லாமே. அப்போ கட்சிக்குள்ள வந்து கனிமொழி அவர்களுக்கான ஒரு இது இருக்கு அப்படின்னு நம்ம பெரிய ஹோல்டிங் இருக்கு. ஆனால் அது தெரியல. நீங்க இதெல்லாம் ரொம்ப டீப்பாக பார்க்குற மனநிலையில முதலமைச்சர் ஸ்டாலின் இல்லை. ரொம்ப டீப்பா பாக்க நிலைமையில் அது எப்படியும் ஆயிட்டு போகுது, என்னமோ நடந்துட்டு போகுது அப்படின்னு தான் இருக்காரு. தவிர இப்ப அவர் சொல்றாரு, ஏப்பா பொன்முடி ஒன்று பேசுறாரு, துரைமுருகு ஒன்று பேசுறாரு, அவரு இப்போ வேலை வேவா வேலு பேசுறாரு, கண்ணப்ப ஒன்று பேசுறாரு, எல்லாம் இது எனக்கு தலைவலி, எனக்கு இப்போ பிரச்சனை பண்ணாது. தூங்கி எந்திரிக்கும் போது நீங்கள் இது கலைஞர் இப்படிலாம் சொல்லியே இருக்க மாட்டார், சொல்லியே இருக்க மாட்டார். அவர் எதிர்கட்சியாக இருந்தார், எதிர்கட்சியாக இருக்கும்போது அரசியல் பண்ணார். நீங்கள் கலைஞருடைய ஸ்பெஷாலிட்டி என்னென்னா, தமிழ்நாட்டு அரசியல் ஆளுங்கட்சி எதிர்கட்சி தன் கண்டுள்ள வச்சிருப்பார். பாமகக்குள்ளே ஒரு ஆளை வச்சிருப்பார், சிறுத்தையில் ஒரு ஆளை வச்சிருப்பார், ரவிக்குமாரை வச்சிருப்பார், பாமகவில் ஜி கே மணி. அங்கே என்ன நடக்குது அப்போ தகவல் வரும். எதிர்கட்சியாக இருக்கும் போதே அண்ணாதிமுகவில் இப்போ என்ன நடக்குதுன்னு நீங்கள் எல் கணேசனை வச்சிருப்பார் தகவல் தெரிஞ்சுக்குவார். சிபிஐயில் மகேந்திரன் வச்சிருப்பார், சிபிஎம்ல ஒரு ஆளை வச்சிருப்பார், ஆல் பார்ட்டி லண்டன் பேர் கட்சியாக இருந்தால் கூட அவரோட ஒருத்தர கையில் வச்சிருப்பார். என்ன நடக்குது அப்போ நம்மளை மீறி அரசியல் போயிடக்கூடாது, தன்னை மீறி அரசியல் போய் அந்த கெப்பாசிட்டி, அந்த வில் பவர், அந்த அட்மின் ஸ்டாலின் இல்லை. காமன் விஷயங்களை நீங்க கனிமொழி அமைதியா இருக்காங்க அப்படிங்கறனால நம்ம குறைத்து எடை போட்டு விட முடியாது. அந்த மாதிரி ஜெயலலிதா மாதிரி தான் ஆங்கில நாவலில் உட்காந்து முதல் பக்கத்துல கடைசி பக்கம் வரைக்கும் படிச்சுட்டு ஓரமாக வச்சிடும், எந்த விதமான சலனமும் இல்லாமல். நீங்க இந்த அட்மின் ஸ்டாலின் கிடையாது, அழகிட்டு கிடையாது, எல்லாம் அட்டாக் பாண்டி, பொட்டு சுரேஷ், இந்த அரசியல் தான் அவருக்கு. இவருக்கு என்ன அரசியல்னா, இவர் கையை விட்டு அரசியல் போய் மருமகன் மனைவி தான் இப்போ அரசியல் பண்ணுறாங்க. இவர் என்ன தூங்கு விடுங்கப்பா நிம்மதியாக, என் தொந்தரவு பண்ணாதீங்க, தலைவலிக்குது, ப்ரெஷர் மாத்திரை போடுற, தலைவலி மாத்திரை போடுற, என்னை பார்த்தாலே தெரியலையா. ஒரு ஹோம் செக்ரட்டரி இருந்தார், ஒரு நல்ல பேர் எனக்கு, எலெக்ஷன் கமிஷன்லாம் கூட இருந்தார். அவர் அண்ணா நகரில் ஒரு கடையில் நின்றுட்டு இருந்திருக்காரு, ஒரு ஆட்டோக்காரர் வர்றான், ஹோம் செக்ரட்டரி, தமிழ்நாட்டு ஹோம் செக்ரட்டரி, எலெக்ஷன் கமிஷனாக கூட இருந்தார் அவர். அவரை ஆட்டோக்காரன் அடிச்சு விட்டான்,
ஒரு ஹோம் செக்ரட்டரி தெரியாம ஏதாவது பாணிபூரி விற்கிற ஆள் நினைச்சிட்டான். அப்போ இப்போ உடனே கூட சொல்றாரு, உடனே அந்த ஆட்டோக்காரன் பிடிச்சி கொண்டு டிசி சேஷன் வச்சிருக்காரு. சேஷன் வச்சிருந்தோடனையும் ஹோம் செக்ரட்டரி தெரியுமா அவனுக்கு, ஹோம் ஆட்டோக்காரன் ஹோம் செக்ரட்டரி டோட்டல் போலீஸ் 20 லட்சம் போலீஸ் இவர் கண்ட்ரோல் தாப்பா சொன்ன, ஐயா மன்னிச்சுங்க அப்படிங்கிற ஆட்டோக்காரன். அவன் ஆட்டோக்காரன் அவர் கேட்டார், என்னை பார்த்தவனுக்கு பாவமா தெரியல, என்னை பார்த்தவங்களுக்கு பாவமே தெரியல. அதே போலதான் முதலமைச்சர் ஸ்டாலின், என்னை பார்த்தவங்களுக்கு பாவமே தெரியல, ஏயா இவ்வளவு தொந்தரவு பண்றீங்க என்னையே அப்படின்னு அவர் கேட்கிறாரு. இது ஒரு அட்மினுக்கான அழகல்ல, முடியல அவர்னால. அப்ப என்ன காரணம் கேட்டீங்கன்னா, நீங்க துரைமுருகனாகட்டும் பொன்முடி ஆகட்டும் ஏவா வேலு ஆகட்டும் நீங்க கண்ணப்ப எல்லாமே நீங்க ஜெயலலிதா கூட கலைஞரோட அரசியல் பண்ணவங்க. அவங்க பூராம அந்த மாவட்டத்தில் அவங்க தான் முதலமைச்சர், அவங்க தான் மாவட்டத்துக்கு ஸ்டாலின். அப்போ இவரால் ஒரு கட்டத்துக்கு மேலே அவங்கள வந்து ஒன்றும் அரசியல் பண்ண முடியல. அதனுடைய வெளிப்பாடு தான் ரொம்ப தொந்தரவு. காலை எந்திரிக்கும் போது நான் இன்றைக்கி என்ன போட்டு வச்சிருக்கேன்னு தெரியல, நான் எந்திரிக்கிறேங்கிறாரு. ஆனால் கனிமொழியை பொறுத்த வரைக்கும் இந்த நிர்வாகம் அட்மின் வந்த பிறகு அவரவர்களுக்கு உண்டான வேலையை மட்டும் அவங்க செய்யுங்க. இதை தாண்டினீங்கன்னா நான் நடவடிக்கை எடுத்துருவேன். நீங்கள் அதான் நீங்கள் இப்போ அதாவது சாது மிரண்டால் காடு கொள்ளாது. இந்த நிலைமைக்கு அவங்க கட்சி கொண்டு வந்துருவாங்க. இது நம்ம காலத்தில் நம்ம பார்க்கத்தான் போகிறோம். அதே மாதிரி கட்சிக்காரர்கள் கூட சொல்கிற விஷயம் என்னென்னா, ஈஸியாக அவங்களை அப்ரோச் பண்ண முடியும். அணுகி ஒரு விஷயத்தை நம்ம சொன்னோம்னா அவங்க காது கொடுத்து கேட்பாங்க. அதுக்கான விஷயத்தையும் அவங்களால என்ன பண்ண முடியுமோ அதில் செய்வாங்க அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. உங்களுக்கு அந்த மாதிரி ஏதாவது நீங்கள் கேட்ட நிறைய பேர், அதாவது சின்ன பத்திரிகையாளர்லாம் அந்த அம்மா போய் பார்ப்பாங்க, பேட்டி எடுக்கணும்னு போவாங்க, வர சொல்லுவாங்க, வர சொல்லி வீட்டில் உட்காந்து காப்பி கொடுத்து பேசிகிட்டு இருப்பாங்க. நீங்கள் இந்து எக்ஸ்பிரஸ், தினத்தந்தி, தினமலர், தினகரன், அப்புறம் சாதாரண பத்திரிகை ஒரு 500-1000 பத்திரிகைகளை நான் பார்த்துருக்கேன். நான் ப்ரெஸ் வச்சுருந்தேன், ஒரு 200 பத்திரிகை நான் பிரிண்ட் பண்ணி கொடுப்பேன். பிரிண்ட் பண்ணி அந்த புக்கை பார்க்கும்போது கனிமொழி போய் பேட்டின்னு இருக்கும். அப்போ கேட்டால், ஏப்பா என்ன இதாக விளம்பரமாக வாங்கினியா அப்படின்னு, ஆமாம் எனக்கு ஒரு 10,000 ரூபா பணம் கொடுத்தாங்க, விளம்பரம் போட்டேன், அந்த புக் அடிச்சேன். இப்படி இது வந்து நீங்கள் எல்லா அரசியல்வாதியும் அணுகவே முடியாது. இந்த 1000-2000 பத்திரிகை அடிக்கிறவனை வாட்ச்மேனே உள்ளோட மாட்டான், எப்போ தள்ளிப்போ விரட்டி விட்டுருவான். அப்போ அவங்க எளிமையா எல்லாத்து கூடயுமே வந்து இயல்பா இருக்கும்னு நினைக்கிறாங்க. அதே ஒரு பெருந்தன்மை தான், அது பெரும் குணம் தான். அது வந்து நீங்க கலைஞர் இருக்கும், கலைஞர் என்ன குணம் கேட்டீங்கன்னா, சின்ன பத்திரிகையாளர் கூட அவர் கொடுத்தீங்கன்னா அச்சிட்டவர் வந்து ஆசிரியர் வழி படிச்சிருவார். அது என்ன கண்டென்ட் இருக்குன்னு படிச்சிருவார். சின்ன பத்திரிகை எனக்கு தினபூமி வந்து நீங்க ஒரு 2000 பத்திரிகை அடிப்பாங்க, நீங்க அதை ஏதாவது தன்னை பத்தி எதிரான செய்தி பதிவு வந்துருமோன்னு நீங்க கூப்பிட்டு உடனே பேசுவார். கூட்டு பேசி இன்னைக்கு என்ன தலை போட்டிருக்கீங்க என்ன கதை, அப்போ அவன் கலைஞரே டெய்லி பேசுகிறாருன்னு கலைஞருக்கு எதுனா எதுவும் எழுத மாட்டான். தினமலர், தினத்தந்தி, தினகரன் பத்திரிகையில பெரிய நிறுவனம் கொடுங்க, அதை என்ன நடக்கணும் தெரியும். சின்ன பத்திரிகை கூட அவர் ஃபாலோ பண்ணுவார், சின்ன அரசியல் கட்சி கூட ஃபாலோ பண்ணுவார், நீங்கள் லட்டர்பட அமைப்புகள் கூட ஃபாலோ பண்ணுவார். அப்போது இதே அந்த குணம் வந்து நீங்கள் அந்த குடும்பத்திலேயே கனிமொழிகிட்டு இருக்கு. என்ன காரணம் கேட்டிங்கன்னா, நம்ம அரசியலுக்கு வந்தாச்சு, நம்ம பேரை கெடுத்துக்கூடாது, இவங்களெல்லாம் அரவணைச்சு போகணும், நமக்கு ஒரு நம்ம எதிர்காலத்தை வந்து நம்ம தக்க வைக்கணும், அப்பா பேரையும் நம்ம காப்பாற்றணும். நம்ம அரசியல் என்பது ஒரு நீண்ட நெடிய பயணம், இதில் வந்து நடுவுலேயே தடுக்கி விழுந்துடக்கூடாதுங்கிறத ரொம்ப கவனமாக இருப்பாங்க. அதில் நீங்கள் அதனால தான் அவங்களுக்கு வந்து நீங்கள் இப்போ அரசியல், அதாவது கனிமொழியை பார்ப்பவர்கள் தெரிந்தவர்கள் இல்லாமல் கனிமொழி மேலே எந்த குறையும் சொல்லாமல் அவங்களை ஃபாலோ பண்ணுறதுக்கு அதான் ஒரு காரணம். திமுகவுக்குள்ள பெரிய பலம் என்பதே நீங்கள் கனிமொழிக்கு ஒரு சாப்பிட்டு காரணம் இருக்கிறத, அது ஒரு பெரிய பலம். இப்போ அதே நேரத்தில் வந்து இப்போது டெல்லி லாபி பற்றி நீங்கள் சொன்னீங்க, நல்லா அவர்களுக்கு வந்து இருக்குது அப்படின்னு. அப்போ அதன் மூலமாக இப்போது தமிழகத்திற்கு ஏதாவது செய்ய முடியுமா, அதுலேருந்து அங்கேருந்து ஏதாவது தமிழகத்துக்கு கிடைக்குமா, அது வந்து ஒரு விதத்தில் இப்போ திமுகவுக்கு ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டாக அமையுமா? இல்லை, இப்போ இந்த மாதிரி வேலைகளை வந்து டிஆர் பால் எடுத்தான் கொடுத்துருக்காரு ஸ்டாலின். நீங்கள் அந்த டிஆர் பாலுக்கு பதிலாக அந்த முரசொலி மாறு இருந்த இடத்துல நீங்கள் கனிமொழியை உட்கார வைக்கணும். உட்கார வச்சா தான் தமிழ்நாட்டு விஷயங்கள் பூராமல் நீங்கள் இவ்வளவு முரண்பாடாக சிக்கலாலாம் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. அவங்க அதை ஒரு சாஃப்ட் கார்னர் பண்ணிடுவாங்க. ஆனால் டெல்லியில் இவங்க வளர்ந்துடக்கூடாதுன்னு நீங்கள் ஸ்டாலினுடைய குடும்பம் நினைக்குது. டிஆர் பாலு டிஆர் பாலு பெரிய லாபியெல்லாம் உருவாக்க முடியாது. நீங்கள் அவர் எம்பி இல்லைன்னா அவர் மெட்ராஸ்லேருந்து டெல்லிக்கு போனால் யாரும் பார்க்க மாட்டான். ஆனால் கனிமொழி அப்படி இல்லை, நீங்கள் கலைஞர் மகன்கிற ஒரு அறிமுகம் இருக்குது. அதனால் இவங்களை வளர விட்டா இவங்க நாளைக்கு நமக்கு ஒரு பெரிய பிம்பம் ஆயிடுவாங்க. அதனால் இந்த வேலையை அவங்களுக்கு கொடுக்கக்கூடாதுன்னு இங்கே ஸ்டாலின் குடும்பம் நினைக்குது. அதனால் நீங்கள் டிஆர் பாலு ஜெகத்ரஜன் கொடுக்குற வேலையை கூட நீங்கள் கனிமொழி கொடுக்கறது இல்லை. பர்சனலாக நீங்கள் ஏதாவது ஒரு வேலை செய்யணும், ஒரு மாநாடு, ஒரு நிகழ்ச்சி, அதுக்கு தலைவரை கூப்பிட்டு வரணும், கன்வின்ஸ் பண்ணணும் அப்படின்னா கனிமொழி அந்த வேலையை கொடுக்குறாங்களே தவிர, நீங்கள் முழு வேலை
நீங்கள் முரசொலி மாறன் டெல்லியில் இருக்கும்போது மாறனை தவிர யாரும் டெல்லி வேலை யாரும் பார்க்கவே முடியாது. நீங்கள் ஒரு பார்லிமெண்ட்டில் ஒரு விஷயம் பேசினா கூட முரசொலி மாறன்ட்ட போய் நீங்கள் டிக்டேஷன் பண்ணி அடித்து திருத்தல் பண்ணி தான் நீங்கள் பேச முடியும். இப்போ அந்த கண்டிஷன் இல்லை. அப்போ டெல்லியில் இருக்கக்கூடிய ஆட்களில் முழுக்க டிஆர் பாலு மூலமும் ஜெகதரிச்சர் மூலம் தான் கட்டுப்படுத்துகிறாங்க. இதில் கனிமொழி வந்து அதில் 10 to 11 இருக்காங்களே தவிர கனிமொழிக்கு முழு அதிகார மையமாக அவங்க மாறுவதற்கு நீங்கள் ஆரம்பத்திலேருந்து அந்த வேலையை கொடுக்கல. அது வந்து திட்டமிட்டே செய்கிறாங்க. திட்டமிட்டு செய்கிறதுனால இழப்பு திமுக தான். நீங்கள் அவங்க இப்போ அரசியலில் பெரிய ரோல் இருந்தால் தான் நீங்கள் டெல்லியில் காரியம் சாதிக்க முடியும். இது வந்து எழுதப்படாத இயற்கை விதி. ஆனால் இவங்க என்ன நினைக்கிறாங்க, இவங்க தனக்கு பின்னாடி கட்டுப்பட மாட்டாங்க, தன்னுடைய மகனுடைய கமாண்டிங் வரமாட்டாங்க அப்படிங்கிறதுனால அவங்களுக்கு டெல்லியில் எந்த விதமான முழுமையான அரசியல் வேலைகளோ நீங்கள் டெல்லி அரசாங்கத்தோ தொடர்புள்ள வேலைகளோ பிரைம் மினிஸ்டர் அலுவலகமோ இப்படி எந்த வேலைகளும் வந்து கனிமொழிக்கு கொடுப்பதில்லை. இது வந்து திமுகவுக்கு ஒரு பெரிய பின்னடைவு தான். இதை கட்சிக்காரன் பூரா பார்க்குறான், கனிமொழிக்கு ஒரு டெல்லியில் முக்கியத்துவம் இல்லை, கட்சியிலே முக்கியத்துவம் இல்லை, டெல்லியிலேயும் முக்கியத்துவம் இல்லை. அப்போ இந்த இந்த பேச்சு ஸ்டாலின் வரைக்கும் போகுது. போனது பின்னாடி தான் இந்த துணை போலீஸார் கொடுத்து ஆகணும், தவிர்க்க முடியாது, கொடுக்கலன்னு இன்னும் அதிகமான விமர்சனம் வரும், அதிருப்தி வரும், இது வந்து நமக்கு நல்லது இல்லை அப்படிங்கிறனால தான் இந்த பொறுப்பை கொடுத்துருக்காங்க. ஆனால் டெல்லியில் அவங்க பாட்டுக்கு தனி லாபி பண்ணிகிட்டு இருக்காங்களே தவிர திமுகவுக்கான லாபி பண்ணலை. அது வந்து திமுகவுக்கு தான் இழப்பு. இப்போ இல்லை, கட்சியில் அவர்களுக்கு என்ன மாதிரியான ஒரு அவங்கள எப்படி வச்சுருக்காங்க அப்படின்றத தாண்டி அவங்க பார்க்கும் பொழுது என்னென்னா, எந்த இடத்துலையும் கட்சியோ கட்சியோட கொள்கைகளையோ இல்லை மேடையில் கூட ஒரு அவர் வந்து அண்ணன் தங்க அந்த ரிலேஷன்ஷிப்பையோ எதையுமே அவங்க விட்டு கொடுத்ததில்லை. பெருசாக வந்து அந்த தனக்கு அந்த பிரச்சனை இருக்குது அப்படின்றத கூட இன்னி வரைக்கும் வெளிக்காட்டினது கூட இல்லையா? அதெல்லாம் நீங்கள் அதான் அவங்க பலமே. நீங்கள் கனிமொழியுடைய பலம் என்னன்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் அதுதான் எந்த பலவீனமான விஷயங்களை வெளிக்காட்டுவதில்லை. அதுதான் இப்போ ஸ்டாலின் பயப்படுறாரு. நீங்கள் சண்டை குடிச்சவனை கண்டா நீங்கள் இவன் சண்டைக்கு வருவாண்டா, இவனுக்கு வரும்போது அதை எடுத்துட்டு போயிடுவாங்களா, சண்டையே பிடிக்க அமைதியாக இருக்கிற சைலண்ட் கில்லரை வந்து பயம் வரும். அவங்க ரியாக்ஷன் எப்படி இருக்கும்? நீங்கள் முட்டாள போ ஒரு ஐஏஎஸ் முடியாது, ஒரு ஐஏஎஸ் அதிகாரி என்ன சொன்னார் என்ன எனக்கு மைண்டில் வச்சுருக்கேன், முட்டாள் என்ன ஒன்றுவான்னு தெரியாது அப்படின்னு. அதுக்கு நான் கனிமொழி முட்டாள்னு சொல்ல வரல. நீங்கள் அது என்ன காரணம் கேட்டிங்கன்னா, அவர் எப்படி அதே போல தான் கனிமொழி என்ன நினைக்கிறாங்க, இந்த கட்சிக்குள்ளே நம்ம ரோல் என்ன, அண்ணன் நமக்கு என்ன மரியாதை கொடுக்குறாரு, அண்ணன் மனைவி நமக்கு என்ன மரியாதை கொடுக்குறாங்க, நீங்கள் உதயநிதி நம்ம எப்படி அண்ணன் பையன் எப்படி நம்மளை மதிக்கிறான், இதெல்லாம் வந்து அவங்க எதையுமே ரியாக்ட் பண்ணுறதில்ல. அதுதான் இப்போ அவங்களுக்கு பயமாக இருக்குது. ரியாக்ட் பண்ண அவங்களுடைய பல்ஸ் தெரிஞ்சிடும். இப்போ ரியாக்ட் பண்ணாதனால அவங்க வந்து என்ன பண்ண போகிறாங்க, நம்ம மகனுக்கு முடிசூட்டினா ஏற்றுக்குவாங்களா, இல்லை எதிர்ப்பாங்களா, இல்லை அதை அண்டர் கிரவுண்ட் வேலை செய்வாங்களா, இல்லை டெல்லியோட இணக்கமாக இருக்காங்க கட்சி பிளந்துருவாங்களா, இல்லை டெல்லியில் பிஜேபி எப்பவுமே வந்து என்ன பண்ணும், அந்த பிரிட்டிஷ்காரனுடைய பிரித்தாள சூழ்ச்சி மாதிரி பிஜேபி என்ன பண்ணும், கொஞ்சம் விளையாண்டு பார்ப்பாங்க, வேண்டாம் நீங்கள் ஒரு 10 MLA எழுதிட்டு வாங்க நாங்கள் சப்போர்ட் பண்ணுறோம், அவன் ரைடு விடுறோம், இப்படியெல்லாம் பண்ணுவாங்களா, இப்படிலாம் ஏதாவது பண்ணுவாங்களா அப்படின்னு நீ கனிமொழியை பற்றி புரிஞ்சிக்கவே முடியாமல், கனிமொழி அமைதியாக இருக்கிறது தான் அவங்களுடைய பலம் அப்படிங்கிறதுனால நீங்கள் ஸ்டாலின் குடும்பம் நீங்கள் துர்கா சபரீஸ்வரன் எல்லாமே இவங்களுடைய நடவடிக்கை யார், இவங்களை யார் சந்திக்கிறா, இவங்க என்ன திட்டத்து அப்படிங்கிற முழுசாக தெரிஞ்சுக்கவே முடியல. அதுதான் அவங்களுடைய பலம், இதுதான் அவங்களுடைய பலவீனம். ஆனால் அவர் மேடையில் சொல்லும்போது நான் கர்ஜனை மொழி கனிமொழி அப்படின்னு வந்து சொல்கிறார். அப்போ அது அவர் உணர்ந்து தானே சொல்லியிருக்கணும், ஏதோ அவங்க கிட்ட ஒரு பவர் இருக்குது அப்படிங்கிறத அவர் இப்போ புரிஞ்சுக்கிட்டாரு அப்படின்றத நம்ம. ஆமாம், 100க்கு 100 உண்மைதான். அதனா நீங்கள் சின்ன குழந்தையிலேருந்து அவர் இப்போ பார்க்குறாரு யார கனிமொழியை, சின்ன குழந்தையிலேருந்து துர்காமா பார்க்கல, சின்ன குழந்தையிலேருந்து தயாநிதி பார்க்கல, கலாநிதி பார்க்கல, ஆனால் கனிமொழியினுடைய கேரக்டர் என்ன, அவங்களுடைய குணாம்சம் என்ன, அவங்க எப்படி ஒரு விஷயம் ரியாக்ட் பண்ணுவாங்க, சைலண்டாக பண்ணுவாங்களா, அவங்களுக்கு யார் பின்னணி, யாருடைய அவங்க ஃபாலோயர், அவங்க என்னென்ன இப்போ தொடர்பில் இருக்காங்க அப்படிங்கிறதெல்லாம் யாருக்கு தெரியும், முதலமைச்சர் ஸ்டாலின் தெரியும். அதனால் அவங்க அப்போ அவர் சின்ன குழந்தைலேருந்து பார்த்ததுனால அவங்க தன்னுடைய அரசியலை வளர்த்துட்டதுனால அவருக்கு முழுமையாக தெரிஞ்சதுனால அவர் அந்த கருத்தை சொல்கிறார். இது வந்து இது எப்போ ரியாக்ட் பண்ணுன்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் திமுக என்பது ஒரு பக்கம் அதிகார மையம் குவியும் போது அவங்க ரியாக்ட் பண்ணுவாங்க. சரி, அப்போ நீங்கள் இப்போ இந்த பூங்கோதையெல்லாம் அவங்களுடைய ஃபாலோவர் தான், அவங்க தோற்று போயிட்டாங்க, இருந்தாலுமே நீங்கள் இப்போ பூங்கோதை
கீதா ஜீவன் இந்த அப்படி ஒரு ஒரு தமிழ்நாடுகள் அவங்களுக்குன்னு ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் இருக்குது, ஒரு லாபி இருக்குது. வட மாவட்டங்களில் நிறைய முன்னாள் அமைச்சர் முன்னாள் அமைச்சர்கள் எல்லாமே வந்து இந்த கட்சியில் இருக்கக்கூடிய நிறை குறைகள் அந்த மாட்ட பேசுகிறாங்க. அம்மா ஸ்டாலின் பண்ணுறது சரியில்லைம்மா, அழகை இவர் உதயநிதி பண்ணுறது சரியில்லை, சபரி சபரி பண்ணுறாங்கிறத ரகசிய தொடர்பில் இருக்காங்க. தொடர்பில் இருக்கும்போது ஆனால் இப்போ பொறுமையாக இருங்கண்ணே பார்த்துக்குவோம், இப்போ நம்ம எதுவும் ரியாக்ட் பண்ண வேண்டாம். நீங்கள் இப்போ பல அமைச்சர்கள் அவங்க தொடர்பு இருக்காங்க. அப்போது நீங்கள் இப்போ துரைமுருகனே பல தூரம் பேசுகிறாராம். துரைமுருகனை எம்ம தலைவர் இருக்கிற காலத்தில் எப்படி எப்படி இருந்தது, இப்போ எப்படி இருக்குது, எப்படி இருந்தேன்னா இப்படி ஆகிட்டேன், இப்போ இதெல்லாமே வந்து துரைமுருகனை ஃபோனில் பேசுகிறாரு. அப்போது சில மூத்த அமைச்சர்கள் கூட கனிமொழி நம்ம பாய்ச்சக்கூடாது, பின்னாடி கனிமொழி ஒரு விசுவரமும் எடுக்கும், அதிகாரம் போகும், அப்போது நம்ம அதே தொடர்பில் இருப்போங்கிறது. நீங்கள் இது இது திமுகவுக்குள்ள இப்படி ஒரு லாபி ஓடிட்டுருக்கு, இது ஸ்டாலினுக்கு தெரியுது. சரி, ஸ்டாலினுக்கு தெரியுது. அப்போ நம்ம அமைச்சர்கள் பூராம நமக்கு விசுவாசமாக இருக்க மாதிரி நடிக்கிறான், அவ்வளோ பேர் கனிமொழிகிட்ட தொடர்பு இருக்காங்க. இப்போ இந்த 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 ஆட்கள் எப்போ வேணாலும் இல்லை. இன்னொரு புறம் உதயநிதி அவர்களை வந்து ரொம்ப முன்னிலைப்படுத்தி கொண்டு போகிறது அப்படின்றதே அதுவே வந்து ஒரு பெரிய ஒரு இந்த மாதிரி ஒரு ஈர்ப்புக்கு காரணமாக அமைஞ்சு போயிடுதா உள்ளுக்குள்ளே கட்சிக்குள்ளே? ஆமாம், இப்போ நிறைய பேருக்கு அது விருப்பம் இல்லை. ஏன் விருப்பம் இல்லைன்னா, நீங்கள் ராகுல் சொன்னபடி கேட்காம நிறைய காங்கிரஸ்கார முறை கிளம்பி போயிட்டான். குலாமி நாசாதில் காஷ்மீர் போய் கட்சியே ஆரம்பிச்சிட்டாரு. பல தலைவர்களை வேண்டாப்பா, கபில் சிபெல்லாம் எவ்வளோ பெரிய அட்வொகேட், உங்கள் கட்சியே வேண்டாப்பா நான் கிளம்பி போகிறேன். அப்போ தான் நீங்கள் குலாமி நாசாத் தான் சொன்னார், கார் டிரைவர்லாம் எனக்கு கமாண்ட் பண்ணுறான். யார்? ராகுலுடைய கார் டிரைவர் எனக்கு கமாண்ட் பண்ணுறான். அவன் சொல்லதான் நான் கேட்க முடியுமாப்பா. நான் வந்து இந்திரா காந்தி ராஜீவ் கூடலாம் அரசியல் பண்ணிட்டு இருந்தவன், இப்போ என்னன்னு கேட்டால் வேணுகோபால் நீங்கள் ராகுல் கூட இப்போ பேட்மிண்டன் விளையாடுறவன், இப்போ ராகுல் கூட ஓடி பிடிச்சி விளையாடுறோன்னு நான் அரசியல் இப்போ இதே நிலைமை தான். அப்போது நீங்கள் உதயநிதியை வந்து ப்ரொமோட் பண்ணுறாங்க. உதயநிதியை ப்ரொமோட் பண்ணும்போது துரைமுருகன் பார்க்குற, துரைமுருகன் முதல்ல துண்டு போட்டு வச்சுருக்காரு, கலைஞர் அமைச்சரவின் அமைச்சர், கலைஞருடைய மகன் ஸ்டாலினுடைய அமைச்சரவின் அமைச்சர், உதயநிதி அமைச்சர் அமைச்சர் துண்டை போட்டு வச்சுருக்காரு. ஆனாலுமே மனசுக்குள்ளே ஒரு வெறுப்பு இருக்குது. என்ன காரணம் கேட்டிங்கன்னா, அவர் மகனை ப்ரொமோட் பண்ண பார்க்குறாரு முடியல. எம்பியாக வர்றதுக்கே இப்போ தண்ணி கடிச்சு எலெக்ஷன் நின்று பணத்தெல்லாம் எண்ணி மூட்டை கட்டி வர, அப்போ எனக்கு அவர் எம்எல்ஏ ஆக்கணுங்கிறார். யாரை? துரைமுருகனை. நேரு அவர் பையன் அரசியல் கொண்டு வர நினைக்கிறாரு. அப்போ பொன்முடி அவர் பையன் அரசியல் கொண்டு வர, அடுத்து ரிட்டையர் ஆனவுடனே அடுத்த ஜெனரேஷன் தயாராக இருக்குது. நீங்கள் எப்படி நீங்கள் கலைஞருக்கு அடுத்து ஸ்டாலின் வந்தார், ஸ்டாலின்கிறது உதயநிதி வரும்போது ஏன் பையனும் அரசியல் கொண்டு வாங்கங்கிறாரு. ஆனால் இது இப்போ அவங்க விட மாட்டேங்கிறாங்க. ஏன் விட மாட்டேங்கிறாங்க? பின்னாடி பார்த்துக்கலாம் இருங்கிறாங்க. அப்போது இதெல்லாம் அவங்க யார்கிட்ட போய் ஃபோன் பண்ணி சொல்கிறாங்க? கண்மணிட்டு சொல்லி, தலைவர் இருக்கும்போது எப்படி இருக்கு, தலைவர் சொன்னால் கேட்டுக்குவார், முதல்ல கோவப்படுவார், அப்புறம் வீட்டில் நீங்கள் உங்கள் வீட்டில் இருக்கும்போது நான் ரகசியமாக வந்து பேசுவேன், சரி போயா செஞ்சுக்க அப்படின்றவார். அப்போது நீங்கள் அவர் ராஜா தேமா கூட வீட்டுக்கு போகிறீங்க, ராஜா தேமாட சொல்லி சொல்ல சொல்லுவான். இப்போ யார்கிட்டமா நாங்கள் போய் சொல்கிறது? ஸ்டாலின் துர்காமட பார்க்கவே முடியல. சேகர் பாபு மட்டும்தாம்மா பார்க்குறாரு, இவர் செந்தில் பாலாஜி மட்டும் தான் பாக்குறாரு. அப்போ நாங்கெல்லாம் சொன்னா கேட்க முடியுங்கிறாரு. புட்டி போனா மட்டும்தான்ப்பா வழி இருக்கு எங்களுக்கு. அப்போ இதெல்லாம் வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா, கனிமொழிக்கு தகவல் போகுது. கனிமொழி அண்ணா பொறுங்கண்ணா அமைதியா இருங்கண்ணா, எதுவும் ரியாக்ட் பண்ண அண்ணன் பாவண்ணா தொந்தரவு பண்ணாதீங்கண்ணா, இப்போ இப்படி அரசியல் ஓடிட்டு இருக்கு. அப்போ அது வந்து உண்மையாவே ஒரு பெருந்தன்மையான இடத்த கனிமொழி தக்க வச்சிருக்கிறார் என்பது நீங்க எல்லாத்துக்குமே தெரியுது. அதாவது கனிமொழி அவர்களுக்கு வந்து நிஜமாவே இன்னும் உரிய அங்கீகாரம் கிடைக்கல அப்படின்னு வந்து கட்சிக்குள்ள அப்படின்னு நீங்க சொல்றதெல்லாம் வச்சு வந்து புரிஞ்சுக்க முடியாது. அதாவது இன்னும் அவங்க போக வேண்டிய தூரம் அடைய வேண்டிய பதவிகள் இருக்கு, ஆனா அது கொடுக்கப்படுமா அப்படின்ற ஒரு கேள்வி இன்னமும் இருக்கு அப்படின்னு வந்து சொல்றீங்க. அதே நேரத்துல வந்து எந்த நிலையிலும் விஸ்வரூபம் எடுக்கவும் வாய்ப்பு இருக்கிறது அப்படின்ற ஒரு விஷயத்தையும் சொல்லியிருக்கீங்க. நீங்க வந்து பல கருத்துக்களை எங்களோட பகிர்ந்து கொண்டமைக்கு மிக்க நன்றி. வணக்கம். மீண்டும் மற்றொரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை நன்றி கூறி விடைபெறுகிறேன். வணக்கம்.